அதனால இஸ்லாம் வந்து அதை மறுக்கத்தான் செய்யறது உண்மைதான். அப்ப நான் ஒரு அணிப்பெல்லாம் படிக்கிறாரு அந்த இஸ்லீங்க கேட்டுக்க மாட்டோம், அதான் முஸ்லீம் செஞ்சதுனால நியாயம் உண்டாயிருமா? ஒரு காரியம் கூடாதுன்னா சாராயம் குடிக்க கூடாதுன்னா எந்த கடையிலும் குடிக்க கூடாது, அப்துல் காதர் கடையில் போய் குடிக்க சொல்ல முடியாது. அதான் எந்த கடையில் கொடுத்தாலும் சாராயம் சாராயம் தான். அதனால நம்ம பாய் தான் வச்சிருக்காரு, போய் குடிக்க மாதிரி குடிக்க முடியுமா? தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். நான் ஒரு அணிப்பாவே என்ன பண்றாரு, ஒரு பக்கம் பண்றாரு, நமனை வெறுட்ட மருந்துன்று நிக்கிது நாகூர் தர்காவில்னு படிக்கிறாரு. நமன்டா யமன், யமனையே விரட்டுறதுக்கு நாகூர் தர்காவில் மறந்து இருக்குங்கிறாரு. அதுக்கடுத்து படிக்கிறாரு அவரே முரண்பட்டு, மூத்தையே நீ மறந்து வாழலாகுமாங்கிறாரு. மரணத்தை மூத்தனா மரணம், முரண்பட்டு அவரும் உலரத்தான் செய்கிறாரு. எல்லாம் இந்த மிசையில நீங்க மயங்குறதுனால பொருளாதாரத்தில் ஒரு நாலஞ்சு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் பேர் மேலே போயிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். நான் ஒரு அடிப்பாவுக்கு அதான் நிலைமை. அன்பான அறிவிப்பு, தாங்கள் இசை இசை என்று ஓசை எழுப்புகிறீர்கள், இதற்கு பெயர் நாதாந்தம், சித்தாந்தம், வேதாந்தம், நாதாந்தம் கூறப்பட்டவைகள். இப்பொழுது கூறப்பட இருப்பது அறிவியல் சம்பந்தமானது. தாங்கள் அந்த ஒலி இல்லை என்றால் எந்த காரியமும் நடக்காது என்பதற்காக கூறப்பட்டிருந்தாலும், நமது தர்கா இருக்கிற இடத்தில் ஒலி எழுப்பினால் இறைவனுடைய ஆன்மா அழிக்கப்படாதது. ட்ரூத் நெவர் ஃபெயில், சோல் நெவர் டாய். அந்த அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது நாம் ஒலி எழுப்பினால் அந்த ஒலி அலையினாலே அந்த உயிரினங்கள் கட்டாயமாக துன்பப்படும். அது நமக்கு வந்து ஆசீர்வதிக்க வேண்டிய பேரொலிகள். அந்த ஒலிகளுடைய தன்மைக்காகத்தான் பறைசாற்றுவதோ மேளம் அடிப்பதோ கூடாது என்பது எமக்கு தெரிந்த வழியிலே கூறுகின்றோம். அவர் ஒரு காரணம் கூடுதலாக சொல்லிட்டாரு, ஒரு காரணம் ஒளி ஓகே, ராகம்லாம் கூடும், இஸ்லாத்துல மெத்துலாம் கூடும், போனால் போகட்டும் போடான்னு சும்மா படிங்க, அது விளங்கு, அது தொட்டோட அரிசியல் விளங்காது, கருத்து போயிடும். என் பேர் டாக்டர் செல்வகுமரன், கள்ளக்குறிச்சி ஒரு பல் மருத்துவ 4 வருஷமா இங்க இருக்கேன். ஒரு சின்ன ஒரு டவுட், இப்ப அங்க இருக்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மோகா இருக்க ஒருத்தருக்கு சார், அந்த கேமரா கொஞ்சம் அந்த பக்கம் திருப்புங்க சார், மோராக்கு ஒரே நிமிஷம், அவர் கொஞ்சம் ஷோ பண்ணி ஸ்மார்ட்டா இருக்காரு, அவரு பக்கத்துல நிக்கிறவரு ஸ்மார்ட்டா இருக்காரு, என்னுடைய நண்பர் இங்க ஒருத்தருக்காரு பாருங்க சார், கோச்சிக்க வேண்டாம், இவரை கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க சார், தாடி வச்சிருக்காரு, அவர் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு, என்ன சார் இப்ப உங்களை எங்களுக்கு வச்சிருக்கா? இல்ல சார், நீங்க வயசானவர் கொஞ்சம் இதா இருக்கு, எங்கேயும் கொஞ்சம் அழகா, அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா ஒரே கலரு, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓயரம் ஒரு புள்ளம், ஒயிட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா, இவர் சேவ் பண்ண ஸ்மார்ட்டா இருப்பாரு. தாடி ஏன் வச்சிருக்கீங்க? ஸ்மார்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கா இல்ல உங்களை வேறுபடுத்தி காமிக்கிறதா? அதை காரணப்படி சொல்லுங்க. தேங்க்ஸ். சகோதரர் கேட்கிறாரு, ரெண்டு இளைஞர்களை காட்டி, ஒரு இளைஞர் அழகா ஸ்மார்ட்டா சேவ் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்காரு, இன்னொருத்தர் இந்த மாதிரி தாடி வச்சிட்டு இருக்காரு, இது என்ன, அது என்ன முறை, தனிச்சு காட்டுறதுக்கு விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இது ஒரு நல்ல கேள்விங்க, இதை வந்து நீங்க கொஞ்சம் விவரமா சொல்லிவிடுவோம். அதாவது தாடிங்கிறது இருக்குல்ல, இது கடவுள் ஆண்களுக்கு மாத்திரம் கொடுத்த ஒரு கிஃப்ட், பொம்பளைகளுக்கு இல்லை. ஆம்பளை வந்து எல்லா வகையிலையும் ஆம்பளைன்னு காட்டுறதுக்கு ஆசைப்படுறான், மீச உள்ள ஆம்பளைங்கிறான், மீசையும் தாடி ஒண்ணுதான், ஆம்பளைக்கு மட்டும் தான் வருது, ஒண்ணு மட்டும் ஆம்பளைக்குள்ள அடையாளம் நம்ம மனசை எடுத்துக்கிட்டான், இன்னொன்று வந்து ஆம்பளைக்குள்ள அடையாளம் எடுத்துக்கல. மீசையாவது சில பெண்களுக்கு வந்துடும் தாடி வராது, மீச கூட சில ஆளுக்கு பெண்களுக்கு கூட இருக்கு, தாடி தான் தனியான உள்ளது. இதை நீங்க முதல்ல விளங்கிக்கிறேன்னு, ஆண்கள் வந்து எல்லா வகையிலையும் தங்களை ஆண்கள் என்று காட்டிக்கொள்ளணும், எல்லாம் வெளிப்படையா. ஒருத்தனை போட காசு இல்லாதவனடா கோபம் வராது, போட அறிவு இல்லாதவன் சொன்னா கூட கோபம் வராது, போட 9 சொன்னா கோபம் வந்துடும், அதாவது ஆண்மை இல்லாதவனு சொன்னா கோபம் வரும். அப்ப ஆண்மை இருக்கணும் என்பதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கிறான் ஒவ்வொருத்தனும். அப்ப ஆண்மையை பறைசாற்ற விதமாகத்தான் பெண்கள் அணியக்கூடிய ஆடைகள் கூட அவன் தவிர்க்கிறான். நம்மளும் ஒரு சேலையை சுத்தினா தப்பு ஒன்றும் கிடையாது, நம்ம சுத்த மாட்டேங்கிறோம், நமக்குன்னு ஒரு தனியா ட்ரெஸ் வேணும்னு விரும்புறோம். ஏன் அதே மாதிரி ரெண்டு பேரும் போட்டுட்டு போனா என்ன, அதே எப்படி ஆம்பளை ஆம்பளை வித்தியாசம் வேணும்ல அப்படின்னு சொல்றாரு. ஆம்பளை ட்ரெஸ் வேணா பொம்பளைங்க போட்டுக்கிறாங்க, இப்ப பொம்பளைக்குன்னு ஒதுக்குன அந்த பாவாடை ஜாக்கெட் சேலை ஆம்பளை போட்டது இல்ல, ஆம்பளை போடக்கூடிய பேண்ட் சட்டை வேணா பொம்பளைய போட்டுறதுக்கு வர்றாங்க. ஆம்பளை வந்து அவங்க அதை போட்டாங்க வேற மாத்திக்க மாப்போம், அவங்க எல்லாம் அப்படி பேண்டா மாத்திக்கிட்டாங்க வேற ஒண்ணுக்கு மாறிக்கிறோம், அப்படி நிலையில இருக்கிறான். அந்த அடிப்படையில கடவுள் ஆணுக்கு என்று எல்லா உயிரினங்கள்லையும் இப்படியான ஒரு தனி அழக கொடுத்திருக்கிறார். நீங்க வந்து கோழியையும் சேவலையும் எடுங்க, சேவலுக்கு தான் அந்த அழக கடவுள் கொடுத்த அழகான அப்படி கலரா கொடுத்து, கோழி அழகா இருக்காது. சேவலையும் கோழியையும் பாத்தீங்கன்னா அழகு எதுல, ஆண்களுக்கு தாங்க உண்மையில அழகு, எல்லா படைப்பினங்களையும் மனுஷன் உள்பட படைப்பினங்கள்ல அழகு எதுன்னு கேட்டா ஆண்களுக்கு அழகு சேவல் தான் அழகு கோழியை விட.
ஆண்மையிலையும் பெண்மையிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்மையில தான் தோகை விரிச்சு அப்படி அழகா அற்புதமா அந்த தோகை அடிஷனல் அல்லாஹ் கடவுள் கொடுத்திருக்கிறாரு, அது அதுக்கு தான் ஒரு அழகா இருக்கும். அதே மாதிரி காலமாட்டையும் பசுமாட்டையும் எடுத்து பாத்தீங்கன்னா காலமாடு தான் அழகா இருக்கிறது நீங்க பாப்பீங்க. ஆண் சிங்கத்தையும் பெண் சிங்கத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி ஆண் சிங்கம் தான் சிங்கம் மாதிரி இருக்கும், பெண் சிங்கம் ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இருக்கும் பார்த்தா, அதான் அதனுடைய அம்சம். அதுக்கு தான் இந்த பிடகை எல்லாம் கொடுத்து தனி அடிஷனலா வந்து கடவுள் வந்து தனி அடையாளத்தை வெளியிலே கொடுத்திருக்காரு. ஆண் பெண் என்பதற்கு உடற்கூறுல வித்தியாசத்தை வச்ச கடவுள் வந்து முகத்துல வந்து தனியா ஒண்ணு காட்டுறாரு. ஆண் படைப்பினத்துக்கு மட்டும் தனியா காட்டு பார்த்தவனும் தெரிஞ்சு போயிடும், இது ஆணு, இது சேவல், இது கோழி, கரெக்டா தெரியாது. ஆண் கோழியா இருந்தாலும் சரி, பாத்து மணி பாத்துன்றாங்களா எல்லாத்துலயும் எடுத்து பாருங்களேன், அந்த ஆண்கள் அப்படி ஆளு தலையிலேயே தனியாளது. அப்ப கடவுள் வந்து ஆண்மையை வெளிப்படுத்துறத பூராவுமே எல்லா பிராணிகள்லையும் ஆணுக்கு தான் வச்சிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எந்த உயிரின கொசுல இருந்து யானை வரைக்கும் ஆணுதான் அழகா இருக்கு, பெண் அழகா இருக்காது. மனுஷன்ல மட்டும் பெண் அழகானு கேட்டீங்கன்னா கிடையாது, அந்த ஆம்பளைக்கு பொம்பளை அழகா இருக்கும். அப்படி நமக்குத்தான் வந்து ஆண் சிங்கம் அழகா இருக்கு, அந்த ஆண் சிங்கத்துக்கு அந்த பொட்ட சிங்கம் அழகா இருக்கும். அந்த ஆண் சிங்கம் இருக்கு பாருங்க, அதுக்கு எது அழகா இருக்கு, அந்த பொட்ட சிங்கத்தை பார்த்தது அழகா இருக்கு. சேவல் நமக்கு அழகா இருக்கும், நம்ம நம்ம இனத்திலிருந்து வெளியே இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஆம்பளை தான் அழகு, சிங்க குடி மாதிரி இருக்கும் பொழுது அது ஒரு அழகு. அதனாலதான் பெரிய பெரிய அறிவாளிகள் பெரியார் போன்றவர்கள் எல்லாம் கூட அந்த தாடியை செஞ்சாங்க, அவங்க வளர்த்தாங்க. அது பெரிய சாக்ரட்டிஸ்ல இருந்து பெரிய அறிஞர்கள், நவீன நாயகம் மாத்திரம் இல்ல, பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் அதை வந்து தாடி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு ஆண்மைக்குன்னு கடவுள் கொடுத்த ஒரு அடையாளம், அது போலித்தனம் இல்லாமல் அவனை கரெக்டா காட்டக்கூடிய ஒரு அடையாளம். அதுல ஒரு அம்சம் இருக்கு, அதை கவனிச்சுக்கணும். ரெண்டாவது, தாடி எடுக்கிறதுனால நீங்க எந்த அறிவியல் விஞ்ஞானத்தை போய் வேண்டாலும் கேளுங்க, திரும்ப திரும்ப மலிக்கிறதுனால அந்த மென்மையான மனிதனுடைய தோள்கள் என்ன ஆகுதுன்னா அதனுடைய வேர் அடிவேர்கள் பாதிக்கப்படுது, அது வந்து ஈர் வரைக்கும் தாக்குதல் படுது, அதனால பற்களுக்கு கூட பாதிப்பு ஏற்படும் திரும்ப திரும்ப பண்ணும் பொழுது. இன்னும் சொல்ல போனாங்க, இப்படியே இருந்துட்டா ஒண்ணும் தெரியாது, சகோதரருக்கு இப்ப விளங்காது. ஒரு 40 வயசு ஆகும் பொழுது ஒரு நாளைக்கு பண்ணலன்னு அவங்கட்டுதான் எப்படி போயிடும் மூஞ்சிட்டு கேட்டா, ஒரு நாளைக்கு பண்ணலன்னு வைங்க போயிட்டு பெயிண்ட் மாதிரி இருக்கும், டெய்லி வலிச்சுக்கிட்டு இருக்கணும், அப்படியான ஒரு நிலைமை. அது மாத்திரம் தனித்து கருத்து அசிங்கமா போயிடும், இதெல்லாம் அழகா இருக்கு, இது வந்து இருந்தா மறைச்சிரு. இப்ப உங்களுக்கு தெரியாது, டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளுக்களை 40-45 மேல பாத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் அப்படியே தாடி வைக்காட்டாலும் கருப்பா தான் இருக்கும், ஆ தூரத்துல வந்து தாடியா தான் தெரியாது, அந்த அளவுக்கு திருப்பி திருப்பி எடுத்து ஆயும். அது போக செலவு டைமிங்கு எல்லாம் இருக்குது. அதனால நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னா, ஆண்களுக்கு என்றே கடவுள் கொடுத்த பிரத்யேகமான அடையாளம், எல்லா உயிரினங்களும் உள்ள அடையாளம், நீங்க அப்படியே காட்டிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்ன பிரச்சனை தெரியுமா, மனிதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம்னா, எது புதுசா ஒண்ணு கொஞ்சம் பேர் செய்யறானோ அது கேள்வி பண்ணுவாங்க, எது ரொம்ப பேர் செய்யறாங்களோ அது கரெக்ட்டும்பாங்க. எல்லாரும் நிர்வாணமா இருக்கான்னு வைங்க, அந்த ஊர்ல ஒருத்தன் ஜட்டியோட கூட அவங்க கேள்வி பண்ணுவாங்க, நிர்வாணமா இருக்கிறவன தான் கேள்வி பண்ணணும். எல்லாரும் நிர்வாணமா போகும்போது ஒருத்தன் ஜட்டி போட்டா பரவாயில்லைன்னு சொல்லணும், ஜட்டியோட போறாங்க. இதுதான் காரணம், இது வந்து மனிதனுடைய சுபாவங்க. எல்லாரும் ஒரு டைப்பா இருக்கும்போது கொஞ்சம் பேர் வித்தியாசமா இருந்தா அது ஒரு விகாரமா தெரியும். அந்த அடிப்படையில தான் எல்லா ஆம்பளையும் வலிச்சுட்டு இருக்கும் போது இப்படி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கிறதுனால வித்தியாசமா தெரியுது, எல்லாரும் வச்சுட்டாங்க அது நல்லா தெரியும், பார்வை தான் அதை தீர்மானிக்குது. அதனால நமக்கு ஒரு இதா தெரியுமே தவிர, ஆண்களுடைய அந்த தனி அடையாளத்தை மீசையில காட்டணும், இதனால இருந்த என்ன என்ன அடைஞ்சதுனால ஆம்பளை காட்டிட்டு போறமே. கடவுள் ஆம்பளைக்கு மட்டும்தானே விசேஷமா தர்றாரு, வேற எந்த இடத்துல வர்ற அந்த முடியா இருந்தாலும் ஆண பெண்ணுக்கு பொதுவானது, தலையிலிருந்து உச்சி வரைக்கும் இந்த ரெண்டும் தான் ஆம்பளைக்கு மட்டும் உள்ளது, இதுதான் யதார்த்தமானது. அப்ப கடவுள் ஆம்பளைக்குன்னு தனியா காட்டினா என்ன இருந்துட்டு போகுது, அதுதான் நபிகள் நாயகம் விரும்பியிருக்கிறாங்க. அது ஒரு பரலோ கட்டாய கடமையோ இல்ல, அது இருக்கிறவங்க அது பகுத்தறிவுக்கு ஏற்றது பெரியார் சொல்லியிருக்கிறார், அதையும் வச்சுக்கிறது சகோதரர்களுக்காக சொல்லிக்கிறார், பெரியார் சொல்லியிருக்கிறதுனால அவரை பகுத்தறிவு பூர்வமான ஒரு வாதத்தை வச்சிருக்காரு, அந்த விஷயத்துல அவர் பின்பற்றலாம், நல்ல கருத்து. காசு மிச்சம் இல்லாததுக்கு மேல சகோதரர்களுக்கு வணக்கம், என் பேர் ஸ்ரீபான், நேவிலிருந்து வரேன். இறுதி தீர்ப்பு நாளில் 5 விஷயங்களை பற்றி இறைவன் கணக்கு கேட்பான், அது என்ன 5 விஷயம் சொல்லுங்க. அதாவது இறுதி தீர்ப்பு நாளில் 5 விஷயம் பற்றி கணக்கு கேட்பான் என்று சொல்றாரு நபிகள் நாயகம். சொன்னது 4 விஷயம், 4ல எல்லாம் அடங்கிறது, 4 விஷயம் கேள்வி கேட்கப்படும், அந்த 4ல எல்லாம் அடங்கிறது. இந்த பொருளாதாரத்தை பற்றி 2 கேள்வி வரும், அதனால